கணிஷ் பம்சன் கேபிள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. 1 கோடி பேருக்கு வேலை வழங்க சிறப்பு திட்டம் அறிவிப்பு. பொதுத்துறை வங்கிகளில் மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், பாமக அறிவிப்பு. அண்மையில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டண உயர்வு திரும்ப பெறப்படும் என பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையில் உறுதி. 2018-19 முதல் 4 ஆண்டுகளில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும், பாமக திட்டம். வேளாண் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணய ஆணையம், கொள்முதல் ஆணையம் அமைக்கப்படும் என பாமக உறுதி. பாமக சார்பில் 2018-19 ஊழல் ஒழிப்பு ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பழைய ஓய்வூதிய முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் வருவாய்த்துறை அலுவலர்கள் உண்ணாநிலை. குன்னூர் அருகே முத்தாலம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் பினாங்கு துணை முதலமைச்சர் ராமசாமி வழிபாடு. கணிஷ் பம்சன் கேபிள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.